லேக் லேடிஸ் வெல்கம்ஸ் யூ. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் உங்களை உடனே வந்து ரீச் ஆகும். சரி, இந்த செடியை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை ஒரு டிப்பாக சொல்லலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியை வீட்டில் தொட்டிலேயோ இல்லை வீட்டுக்கு வெளியில் இருக்க கொஞ்சம் ஸ்பேஸ்லேயோ வச்சுட்டு டெய்லியும் நம்ம அந்த செடியை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சி அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஹைப்பராக நம்ம டென்ஷன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி கோவலாம் இல்லாமல் நம்ம நார்மலாக மாறிடுவோம் அப்படிங்கிறது வந்து தான் அந்த டிப்பை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இதில் எக்கச்சக்கமாக இருக்குது, பட் இதை தொட்டாலே நமக்கு இவ்வளோ, அந்த செடியை தொடுறதுனால அதிலேருந்து ஒரு வைப்ரேஷன், ஒரு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி நமக்கு அது பாஸ் ஆகும் நம்ம உடம்பில். ஸோ அதனால நமக்கு இந்த, ஏன்னா அதுக்கு பேரே தொட்டாஞ்சினிங்கி அப்படிங்கிறது தான் இந்த செடியோட பேர். இந்த தொட்டாஞ்சினிங்கி அது எப்படி தொட்ட உடனே கோவம் வந்து சுருங்கிக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அது நம்மளுடைய கோவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு நல்ல வைப்ரேஷனை, பாசிட்டிவிட்டியை நமக்கு வந்து அது கொடுக்கறதுனால இந்த பெனிஃபிட். அதனால் இந்த செடியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு நிமிஷம் நின்று இந்த செடியை நல்லா தொட்டு தொட்டு பார்த்துட்டு போங்க. இதில் அவ்வளோ பாசிட்டிவிட்டி நமக்கு இந்த செடி மூலியமாக கிடைக்கும். அந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா வயலட் கலரில் பார்க்கவே ரொம்ப இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட பூ, இலை, வேர், அந்த பட்டைன்னு சொல்லிட்டு எவ்வளோ இதில் மருத்துவ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு டீட்டெயில்டாக ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ வந்து சின்ன ஸ்கூல் பசங்கள்லேருந்து ஸ்ட்ரெஸ் லெவல் பயங்கர ஹை பிபியில் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஜஸ்ட் இதை வந்து நம்ம தொட்டு பார்க்குறதுக்கு கஷ்டமாக என்ன, அதனால் உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்து வைங்க. இது பார்க்குறதுக்கும் அந்த வயலட் வித் க்ரீன் கலர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் தொட்டியில் இடமே இல்லை அப்படின்னா கூட ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்துக்கிட்டு டெய்லி இது நம்ம தொட்டுட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதுக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கிட்ட இருக்கிற ஹாப்பியும் அந்த செடிக்கிட்டு இருக்கிற பாசிட்டிவிட்டியை ஃபுல்லாக நம்ம தொட்டி எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக, கோபம் இல்லாமல், ரொம்ப அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச இந்த பதிவை உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.